லாரன்ஸுடைய ஆக்டிங் டேரக்ஷனில் காஞ்சனோட நான்காவது பக்கம் தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க ஆகஸ்ட்டுக்கு மேலே அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மூவியில் மிருநாள் தாகூர் அவர்கள் மெயின் ரோலில் ப்ளே பண்ணுறதா ஏற்கனவே இருக்குன்னு ஒரு அப்டேட் கசஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனால் அது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத அப்டேட்னு ராகவலாரன்ஸ் அவர்களே அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டார் இந்த மூவியை பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இது வரைக்கும் அவங்ககிட்ட நடத்தினது இல்லைன்னு அப்டேட் கொடுத்துருக்காரு காஞ்சனாவுடைய நான்காவது பக்கத்தில் முன்னாள் ஒரு அவரை ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் இல்லாத ஒரு அப்டேட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஏதாவது ஒரு ஹீரோயின்ஸ் தான் அந்த மூவியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நியூ ஹீரோயின்ஸ் தான் காஞ்சனாவுடைய ஒவ்வொரு பாட்லையும் கொடுத்துக்கிட்டு வராரு காஞ்சனாவுடைய நான்காவது பத்துலேயும் நியூவான ஒரு ஹீரோயின்ஸ் தான் உள்ளே இறங்குவாங்க தலைவருடைய ஆக்டிங்கில் மூவியோட ஷூட்டிங் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஜூனுடைய எண்டுக்குள்ளே ஸ்ருதிகாசன் காசன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்களே இந்த மூவிலையும் பக்கத்து பாஷையில் அவர்கள் வராரு கூலி மூவியில் பகத்பாஷில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் ஆனால் அது நெகட்டிவான ரோலா இல்லை பாசிட்டிவான ரோலான்னு தெரியல ஆனால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே ஜூலியோட எண்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆக்டர்ஸோடைய முக்கியமான அப்டேட்ஸையும் கொடுக்கறதும் சொல்லியிருக்காங்க நியூவான நிறைய ஆக்டர்ஸ் கூலி மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் தலைவர் கூட ரொம்ப வருஷம் கழித்து நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஜாயினிங் ஆகுறாங்களே ஒரு கேங்ஸ்டார் கலந்த பயங்கரமான மூவியாக இந்த மூவி இருக்கப்போதுன்னு நினைக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய சம்மர் டைமில் தெரியும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தளபதி டாக்டிங் கோட்மியோடய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த மூவியோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வளால் தான் ரொம்ப பெருசாக இருக்க டப்பிங் ஒர்க் முதலாம் தளபதி அவர்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு சில விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நியூவாக ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி விரைவில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களே எனக்கு தெரிஞ்ச தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக ஏதோ ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறான் இந்த மூவியோட செகண்ட் சிங்கிளுக்கும் வெயிட் தான் அது மட்டும் இல்லாமல் டீசர் ட்ரைலருக்கும் வெயிட் தான் தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக என்ன மாதிரி அப்டேட்ஸ் அப்டேட்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே சூரியோட ஆக்டிங்கில் வாடிவாசல் மூவி தயாராகுமா தயாராகாதா அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் போய்கிட்டு இருந்தது ஆனால் அக்டோபர் மன்த்துக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா வெற்றிமரன் அவர்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட சூரிய கேரக்டரில் தனுஷ் அவர்களே ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முதலான அப்டேட்ஸ் எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருந்தது இது எல்லாமே ஒரு வதந்தி அப்படின்ற போல் அக்டோபர் மந்த்துக்கு மேலே சூர்யாவை வச்சு வாடிவாசல் மூவியாக மேக் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த மூவிக்கு மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மூவியோட அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாள் ரெண்டாயிரத்தி இருபத்தையா ஃபஸ்ட் ஆஃப் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன் சிவகார்த்திங்கனோடய ஆக்டிங்கில் அவருடைய இருபத்தி மூணாவது மூவியோட ஷூட்டிங் இப்போ போய் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முதலான யார் யார் டேரக்ஷன் பண்ண போகிறான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வெங்கட் அவர்கள் சிவகார்த்திகனை வச்சு மாநாடு மூவி போல கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக பண்ண போகிறதாவும் அப்டேட் கொடுத்துருந்தாரு இந்த மூவி கிட்டத்தட்ட முதல் ஒன் போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது இவருடைய இருபத்தி ஆறு அப்படிலாம் இருபத்தி ஏழாவது மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா மேக்ஸிமம் இருபத்தி எட்டில் தான் இந்த மூவியை ரிலீஸ் ஆகலான்னு நினைக்கிறாங்க வெங்கட் அவர்கள் கோட் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மூவியை மேக் பண்ணுறதுல இருக்காரு அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டூ இயர்ஸை செலவு பண்ணிவிடுவார் அதுக்கப்புறம் சிவகார்த்திகனை வச்சு இந்த பொலிட்டிக்கல் மூவியை தான் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் வெற்றிமாரனுடைய ப்ரொடக்ஷனில் மாஸ்க் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி தயாராகிறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் கவின் ஆண்ட்ரியா மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்ட்ரஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மூவியில் ரோஹிணி சர்மா அவர்களும் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் வெற்றிமாரன் தான் இந்த மூவி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு இந்த மூவி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்ற போல் அப்டேட்டிங் கொடுத்துட்டாங்களே இந்த மூவியோட ஷூட்டிங்கை ரீசெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்ட்ரி அவர்கள் இந்த மூவியில் நெகட்டிவ் ரோல் அப்ளை பண்ணுறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க வடிவேல் சுந்தர்சியோடைய காம்போ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காம்போன்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த எல்லா மூவிஸுமே ஒரு பயங்கரமான ஹிட்டு அப்படின்னுமே இப்போ கலக்கலப்படிய மூன்றாவது பக்கத்தில் வடிவேல் அவர்கள் ஜாயினிங் பண்ணுறது ஒரு சில அப்டேட்டாக போய் கேட்டிருக்கேன் முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் ஒரு வேர்ல்டு வடிவல் காமெடி என்டர்டைனராக இந்த மூவில நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறான் கலகலப்பொடியாக முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மூன்றாவது பக்கத்தை இப்போ தயாரிக்க போகிறாரு அரண்மனுடைய நான்காவது பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தனால கலகலப்போடிய மூன்றாவது பக்கத்தை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய சம்மர் டைமில் கலகலப்படிய மூன்றாவது பக்கத்தை தேட்டரில் பார்ப்போம் இப்போ இந்த மூவில வடிவலும் ஜாயினிங் ஆகியிருக்கனால கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெருசு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருக்கேன் சிவகுமாரோடைய டைரக்ஷன் ப்ரொடக்ஷனில் கொற்றவை அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் வெயிட்டிங்கில் இருக்கேன் வர ஜூன் பதினேழுக்கு இந்த மூவிலேருந்து மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கும்கி மைனா மூவி எல்லாத்தையுமே டேரக்ஷன் பண்ணியிருந்தா பிரபு சலமன் அவர்கள் நெக்ஸ்ட் ஒரு மூவியை டேரக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் அதுவும் அவருடைய பொண்ணான ஹேல்சா சனியாக வச்சு தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு இந்த மூவில ஹீரோவாக ப்ளே பண்ணுறதுக்காக வனிதாவுடைய மகனான விஜயகுமார் அவர்கள் ஹீரோ ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு கேட்டுருக்கேன் வில்லேஜ் கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி தான் மேக் பண்ணுவார் முக்கியமாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட்டுக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மூவியோட அப்டேட்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கேன் மமோட்டியானோடைய ப்ரொடக்ஷனில் இருந்து மமட்டியான் அவர்கள் ஆக்டிங் பண்ணுற நெக்ஸ்ட்டு ஒரு மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோமே கௌதம் வாசமனன் அவர்கள் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறாரு நவீன் பாஸ்கர் ரைட்டிங்கில் இந்த மூவி தயாராகிறதா சொல்லியிருந்தோம் இந்த மூவில நயந்திரா அவர்கள் ஹீரோயின் ரோலாக ப்ளே பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ சமந்த் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே கௌதம் வாசமேனன் முதலான இந்த மூவில ஆக்டிங் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க கௌதம் மேனனுடைய ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டேரக்ஷன்லேயும் இந்த மூவி தயாராக போகுது மெயின் ரோலில் சமந்தாவும் மம்முட்டியான் அவர்களும் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னு பிரபதேவோடைய ஆக்டிங்கில் பேட்டர் அப்படின்னு டைட்டில் வச்சால் நெக்ஸ்ட்டு ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுது எஸ் ஜே சீனு தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு டி ஹிமானோடைய மியூசிக்கில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கலந்த காமெடி மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறான் இந்த மூவியோடைய ஆடியோ ரைட்ஸ் எல்லாத்தையுமே டி சீரியஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவான மூவியை தான் பிரபுதேவா அவர்கள் எடுத்து ஆக்டிங் பண்ணுவார் இந்த பேட்டர் ஆஃப் மூவியும் அப்படி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கோபிச்சந்தோடையோட ஆக்டிங்கில் அவருடைய நெக்ஸ்ட் மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மூவியோடைய ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகியிருக்க விஷ்வம் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே வேணு டோன்புருவோடைய டேரெக்ஷனில் ஒரு நல்ல ஆக்ஷன் கலந்த சஸ்பென்ஸ் மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் விஷ்வம் அப்படின்னு செம்மையான ஒரு டைட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட்டை கொடுத்துட்டாங்க